ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ்பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம பேட் பால் லெவன் ஆப்பில் வந்து ஜாயின் பில்லாக பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸ்மால் கண்டஸ்ட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ட்ரீம் லெவன் தான் வரப்போது, எதுக்காக இதை சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னா, ட்ரீம் லெவனை விட இதில் வந்து என்ட்ரி ஃபீஸ்லாம் கம்மியாக இருக்கும். இப்போது ட்ரீம் லெவன் வந்து நம்ம மெகா கான்டெஸ்ட்டுக்காக பயன்படுத்திக்கலாம், இதை வந்து ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்காக பயன்படுத்தலாம். ஸ்மால் கான்டெஸ்ட்டில் மட்டும்தான் நம்ம டெய்லியுமே டெய்லி பேஸில் ஏர்ன் பண்ண முடியும். பேட் பால் லெவன் ஆப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போது ட்ரீம் லெவன் அப்படிங்கிறது அன்பேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 90% ஆயிடுச்சு. ஸோ தீர்ப்பு வந்து ஆன்லைன் மூலிமா விளையாடக்கூடிய அந்த ரம்மி தென் இந்த ஃபேண்டசி கேம்லிங் இது எல்லாத்துக்குமே வந்து போட்டிருந்த சட்டத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். சரி ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ட்ரீம் லெவன் வருமா வராதா, அதில் சில கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, அதை பற்றி உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு இது தான். ஸோ ட்ரீம் லெவன் வரத்துக்கு எப்படியா இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதான லீகலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன காரணத்தினால அவங்க வந்து தடை பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ பணம் நிறைய போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சூசைட் அட்டன் பண்ணதுனால ஸோ இதை வந்து தடை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. தமிழக கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் போன ஆட்சியில் வந்து சொல்லி இதை தடை பண்ணியிருந்தாங்க. கோர்ட்டு வந்து என்ன ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜல்லி மாடு அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துகிறீங்க, அந்த ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வருடத்திற்கு 20 பேர் வரைக்கும் பலியாகிறாங்க. ஸோ அதை உங்களை வந்து நீங்கள் லீகலாக நடத்துகிறீங்க. பட் இதில் வந்து கடந்த 5 வருஷத்தில் 7 பேர் வரைக்கும் தான் இறந்துருக்காங்க, இதை நீங்கள் பேன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஐக்யூ சார்ந்தது, அதாவது அவங்களோட நுண்ணறிவை சார்ந்து அவங்கள வந்து அவங்களோட மைண்டுக்கு அவங்களோட திறமைக்கு வந்து இதை ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கில் பேஸ்டு கேம்ஸை வந்து நீங்கள் எப்படி தடை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தில் வந்து இதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ ஒரு சட்டம் ஏற்றாங்க அப்படின்னா அந்த சட்டத்தில் வந்து இதில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருந்ததுனால இந்தந்த கேஸை வந்து அவங்க உடச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ இப்போது நேற்றைய வரைக்குமே வந்து எந்த ஒரு சைட்டுமே ஒர்க் ஆகாமல் இருந்தது, லைக் இந்த ரம்மி இது மாதிரி எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருந்தது. இன்றையிலிருந்து எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நேற்று வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இங்கே தமிழ்நாடு யூசர்ஸ் அலௌடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அதில் வந்துருந்துச்சு. பட் இன்னையிலிருந்து யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் ட்ரீம் லெவன் மட்டும் வரலை. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, மற்ற இது மாதிரி ட்ரீம் லெவன் கிடையாது. ஸோ இவங்க வந்து மோஸ்ட்டு எல்லாமே லீகலாக மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ லாஸ்ட் தடவை கூட பார்த்தீங்கன்னா ரம்மி பேன் அப்படின்னோடனே அப்படிங்கிற ஒரு தமிழக அரசு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நல்லா நிறைய ரம்மி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி பயன்படுத்தக்கூடிய ஆப் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களாவே யாரும் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு அன்னையிலருந்தே பண்ணிட்டாங்க. பட் ட்ரீம் லெவன் ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு என்னென்னா லீகலாக அவங்களுக்கு எல்லாமே போகணும், லீகலாக நீங்கள் ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து போகணும், நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து போகணும், எல்லாமே லீகலாக அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த லீகலைஸ்க்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, மற்ற இதுக்கு மாதிரி ட்ரீம் லெவன் கிடையாது. ஸோ ட்ரீம் லெவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேண்டசி ஃபெடரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த அமைப்பை இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபேண்டசி ஃபெடரேஷனில் இவங்க ஒரு முடிவு எடுத்து, ஸோ இந்த இது மாதிரி ஆயிடுச்சு தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணுறக்கான அதாவது ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லலாம் பேசி, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேண்டசி சைட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபெடரேஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு அஃபீஷியலாக அவங்க ஒரு ஃபேக்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அது எல்லா கையிலுமே கிடச்சி அதுக்கப்புறம் தான் எல்லா ஃபேண்டசியில் இருந்தும் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. சரிங்களா, அதுக்காக நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்ச நாளில் ரொம்ப நாள்லாம் ஆகாது. ஸோ அதிகபட்சம் ஒரு 3-4 நாளுக்குள்ளே இது ஆகிடும். அதற்கு தமிழக அரசிலிருந்து அந்த சட்டத்தை கொஞ்சம் திருத்தி அமைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சட்டத்தை ஏற்றுட்டாங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ண முடியாது, பட் அந்த சட்டத்தை திருத்தி அமைக்கலாம். ஸோ இந்த ஒரு இது இருக்குது. இப்போ தமிழக அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க, அதில் திருத்தி அமைக்கலாம். அது எப்படி திருத்தி அமைக்க முடியும் அப்படின்னா, ஸ்கில் பேஸ்டு கேம் அண்ட் லக் பேஸ்டு கேம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ அது எப்படின்னா, இப்போ வந்து ட்ரீம் லெவன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில், நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்ல நம்மளாக பார்த்து சூஸ் பண்ணுற இந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு டீம் அண்ட் லக் பேஸ்டு டீம் ரெண்டாக, அதாவது லக் பேஸ்டு கேம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ இதில் ஸ்கில் பேஸ்டு டீம்ஸ் இதெல்லாம் வந்து விளாண்டுக்கலாம், ஸ்கில் பேஸ்டு கேம்ஸை வந்து விளாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சட்டத்தை ஏற்றி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம ட்ரீம் லெவன் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனல் வந்துச்சுன்னா தமிழகத்தில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது. உயர்நீதிமன்றம் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம்
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடைசியாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. நீங்கள் அதாவது கவர்மெண்ட் வந்து திரும்பவும் சட்டத்தை ஏற்றி எந்த ஒரு இதையுமே வந்து இதை நீங்கள் பேன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அதை நீங்கள் விளையாட முடியாத மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குவெஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க. சப்போஸ் இதெல்லாம் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, இவங்க சட்டத்தை புதுசாக ஏற்றி இதில் ரம்மி விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ரம்மி விளையாடவே முடியாது. சரிங்களா, சப்போஸ் ட்ரீம் லெவன் விளையாடக்கூடாது, ரம்மி விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை ஏறிட்டாலும் ட்ரீம் லெவன் விளையாட முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ அது ஒன்றுக்காக மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அது வந்து நடந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ட்ரீம் லெவன் வந்து அஃபிஷியலாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா இப்போ திரும்பவும் வந்து இவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ட்ரீம் லெவன் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா திரும்பவும் அதை வந்து நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால அஃபிஷியலான இது வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஓகே. அடுத்ததாக இன்னொன்று என்ன அப்படின்னா, ஐஎஃப்எஸ்சி கோட் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இது வந்ததுக்கப்புறம் அதாவது ட்ரீம் லெவன் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எப்படி போய் மாற்றணும். ஏன்னா நிறைய பேர் வந்து மாற்றி அதாவது ஒரு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ தான் வந்து நம்ம அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ட்ரீம் லெவனில். நிறைய பேர் வந்து மாற்றி கொடுத்து இப்போ மாற்ற முடியாத சூழ்நிலையிலாம் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து அடுத்தடுத்து ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரீம் லெவன் ஓப்பன் ஆகட்டும். அவசரப்பட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று போய் மாற்றிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்றுக்குமே நாங்கள் வீடியோ கண்டிப்பாக போடுவோம், அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். தென் அடுத்தது இப்போ வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு மாற்றி விளையாடிருக்கீங்க, ரைட் ஓகே. இப்போ ஸ்டேட்டும் நிறைய பேர் மாற்றி விளையாடிருக்கீங்க, அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ புதுசாக இப்போ நம்ம போய் உடனே மாதிரி ஆயிடுச்சு, உடனே போய் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் போய் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஃபர்தராக அப்டேட் வரட்டும், அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமேட்டு போய் நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே, மறக்காமல் எல்லாரும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க, இனிமேல் நம்ம தமிழ்பெல் ஃபேமிலியாக ஒன்றா பயணிக்கலாம். உங்களுக்கான டிப்ஸ் அண்டு ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக இனிமேல் வந்துகிட்டு இருக்கும். இது வரைக்குமே ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருந்தேன். இனிமேல் எல்லா மேட்சஸ்க்குமே மோஸ்ட்டாக ஒரு 80% மேட்சஸ்க்கு நான் கவர் பண்ணுறேன். எல்லா மேட்சஸ்மே வந்துகிட்டு இருக்கும் நம்ம தமிழ்பெல் ஃபேமிலியில். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கண்டஸ்ட்டுக்கான டீமும் மெகா கண்டஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் வந்துகிட்டு இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.